ஆஹா அதுக்குள்ள துரத்துறானுங்களே, போச்சு போச்சு போச்சு, ஓடுற ஓடுற கைக்குள்ள 1 HP ஆயிட்டாரு. ப்ரோ சீரியஸ்லி இன்னும் வந்து ஒரு 2 kill எடுத்தா ஜானத்தன் ரெக்கார்ட் பிரேக் ஆகும். நாட் அபவுட் ஜானத்தன் ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டாரு. சோ நாட் நோ கம்பரிசன், ஜானத்தன் இஸ் டிஃபரண்ட், பைப்பர் இஸ் டிஃபரண்ட். ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் கில் எவர் அப்படின்ற ரெக்கார்டை வந்து பார்த்தீங்கன்னா ரெக்னாயிக் இஸ்போர்ட்ஸை சேர்ந்த வைப்பர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு. ஸோ ரெக்னாயிக் இஸ்போர்ட்ஸ்ன்னு சொன்னாலே உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ நம்ம தமிழ் பிளேயர்ஸ் பல இருந்த டீம் ரெக்னாயிக் இஸ்போர்ட்ஸ். ஸோ அதில் இப்போ இருக்கக்கூடிய வைப்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா BGIS ரவுண்ட் 2 இப்போ நாயத்திகள் நடந்து முடிச்சிச்சு இல்லையா. ஸோ ஆஃப்லைனில் தான் அவங்களுக்கு நடந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 18 kill ஒரே மேட்ச்சில் எடுத்து ஹையஸ்ட் கில் எவர் பை இண்டிவிஜுவல் அப்படின்ற வந்து ஒரு ரெக்கார்டை வந்து மேக் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கேம் பிளே வந்து பார்ப்போம். அந்த கேம் பிளே பார்க்கறதுக்கு முன்னாடி பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே வந்து ஹேட்டை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓப்பனாக சொன்னால் கார்லைக்கோட ஜானத்தன் ஃபேன்ஸ் தான். ஸோ ஏன்னா ஜானத்தன் வந்து பார்த்தீங்கன்னா 2020 PMIS பப்ஜி மொபைல் இந்தியா சீரீஸில் செமிஃபைனல் ரவுண்டில் 16 kill வந்து எடுத்தார். ஸோ அவர் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செமிஃபைனல்ஸ் 2020 16 kill எடுத்து ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் கில் எவர் அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்கார்டை வந்து ஜானத்தன் வந்து பிரேக் பண்ணியிருந்தார் 2020. ஸோ இப்போ 2024 BGIS ரவுண்டு 2 வைப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அதை பிரேக் பண்ணியிருக்காரு 18 kill அப்படின்றதா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜானத்தன் ஃபேன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கால் செமிஃபைனல்ஸில் அடித்தாரு, நீங்கள் ரவுண்ட் 2 அடிக்கிறீங்க, இது பாட்டில் லாபி, அதுதான் பெரிய லாபி, அண்ட் தென் நீங்கள் வந்து ஹேக்கை யூஸ் பண்ணுறான், இவன் சஸ்பீஷியஸாக இருக்கான் 2-2 அப்படின்ற மாதிரி இவர் மேலே ஹேட்டை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டோன்ட் ஸ்ப்ரெட் அ ஹேட் ப்ரோ. சி வந்து பார்த்தீங்கன்னா ஜானத்தன் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர்னா அதேமாதிரி வைப்பரும் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர். ஸோ இவர் வந்து 16 kill அடிச்சது அன்னைக்கு ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ இன்றைக்கி இவர் வைப்பர் 18 kill அடிச்சார்னா என்னை பொறுத்த வரைக்கும் இவருக்குமே ஸ்கில்ஸ் இருக்குது. ஸோ ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி, ஈஸியாக இருந்தால் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த கில் எடுத்திருக்கலாம். பட் இன்னி தேதி வரைக்கும் யாரும் எடுக்கல, இவர் மட்டும் எடுத்திருக்காரு அப்படின்னா வி ஹாவ் டு அப்ரிஷியேட் ஹிஸ் கேம் பிளே. ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுற ஹேட்னால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே வந்து அது ஒரு என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே உங்களுக்கு ஜானத்தன் பிடிச்சின்னா ஜானத்தன் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இவரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்குன்னு ஜானத்தன் பிடிக்குதுன்றனால மற்றவங்கள வந்து ஹர்ட் பண்ணாதீங்க. ஸோ எனிவே ஹீ மேட் ஜானத்தன் மேட் ஒன் ஹிஸ்ட்ரி, வைப்பர் மேடு ஒன் ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரின்ற என்ன ஹிஸ்ட்ரின்னு கேட்பீங்க, 18 kill வாங்க அந்த கேம் பிளே வந்து பார்ப்போம். ஸோ அதை தாண்டி ஹேக்கர்ன்றாங்களே நிஜமா ஒரு பிளே பண்ணுறது ஹேக்கர் மாதிரி இருக்காது ஹேக்கரா அப்படின்றது வந்து கேம் பிளே பார்த்து தெரிஞ்சுக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நானே இப்போ தான் வந்து பார்க்க போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஓகே ஸோ ஹியர் வி கோ காய்ஸ். பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ லேண்ட் ஆகிறார்கள் பிளேயர்ஸு. ஆஹா இறங்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா காற்றில் அடி வாங்கிறார் நமது வைப்பர். எனிவே இறங்கினே ஒரு டீம்மேட் வண்டி எடுத்துகிட்டு வந்தாரு, மாப்பிள்ள என்கிட்ட வண்டி இருக்கு வா வா ஏறு நம்ம போயிடலாம் இடத்த காலி போயிடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இறங்கினே வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு. முன்னாடி வண்டி டீம்மேட் பாவம் தான் வீட்டுக்கு போகிறாருன்னு நினைக்கிறேன். காடி அவங்க பேசுறதுலாம் உங்களுக்கு கேக்குதா? பேசுறதுலாம் சவுண்ட் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு தானே? ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த மாதிரிலாம் பண்றோம். ஆஹா அதுக்குள்ள துரத்துறானுங்களே, போச்சு போச்சு போச்சு, ஓடுற ஓடுற கைக்குள்ள 1 HP ஆயிட்டாரு. வந்து கரலைனா எங்கேயோ நிறுத்திடு அப்படின்ற மாதிரி சொல்றான் ஆட்டுக்குது. போயிட்டே இருக்காங்க. போடு ஐயோ இதே யாரும் விட்டேத்துறது அவன் டீம்மேட்டா போடு அருமையான ஒரு டிபிஎஸ் தான் ப்ரோ. துமிச்சுக்கு துமிச்சு துமிச்சுக்கு அடிக்கிறானுங்க. உள்ள ஃபைட் இன்னும் போதா அடிக்க சூப்பர். 2 kill அடிச்சிருக்காரு, ஒரு ரேன் அவர் ஒரு டிபிஎஸ் முடிச்சிருக்காங்க.
நினைக்கிறேன் நினைக்கிறேன் இருக்கு போடு டிபிஎஸ் தான் ப்ரோ. என்ன ப்ரோ அடி டிபிஎஸ் வந்துருக்காரு, டிபிஎஸ் அந்த அளவுக்கு பவர் ஆட்டுது. டிபிஎஸ் மெட்டா வந்து அது ஒரு வீரபிள் மெட்டா மாட்டுக்குது. வண்டி வந்து இங்கே பார்க்க வேணுமா அங்கத்துக்கு போட்டு இருக்கான். ஆஹா பயங்கரமா நல்ல ஸ்குவாடா வந்து ரியலி வந்து தே ஆர் ப்ளேயிங். இதெல்லாம் பிஓ ஒரு மேட்ச், பட் எல்லா மேட்ச் பிடிக்காது. பட் இருந்தாலும் தே ஆர் கால் அண்ட் தே ஆர் கேம் பிளேயர் லைக் அந்த டீம்மேட் கவர் பாத்தீங்களா. இவன் இங்க இருந்தானா இவன் பைக்கி காரை இவனு நிறுத்தாம அந்த இடத்துல குத்தி இவனுக்கு வந்து இடம் கொடுத்து அவன் அங்க இருந்து அடிக்கிறது ரியலி ஒரு ஸ்குவாடு கேம் பிளேனே வந்துச்சான். டீம் கேம் பிளே அருமையான இந்த வீட்டுல வந்து கடைசி தூரம் ஃபைட் எடுக்கிறான். இவங்க யாருமே புஷ் பண்ணலையா, மத்த தேர்ட் பார்ட்டி எதுவுமே வரல. அது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா அமைஞ்சிருக்கு. இந்த டிரெஸ் காரணம் அங்க பார்த்த மாதிரி இருக்கு. நைஸ் நைஸ் பரவாயில்ல. நாலு பேருமே வந்து இன்னும் இருக்காங்க. 15 கில் ப்ரோ. இன்னும் வந்து ஒரு 2 கில் எடுத்தா ஜானதன் ரெக்கார்ட் பிரேக். நாட் அபௌட் ஜானதன் ரெக்கார்ட் பிரேக் பண்ணாருன்னு. சோ நாட் நோ கம்பரிசன். ஜானதன் இஸ் டிஃபரண்ட், வைப்பர் இஸ் டிஃபரண்ட். போத் ஆர் ரியலி பிளேயிங் குட் தான் வந்து சொன்னா. ரியல் ஹி பிளேட் வெரி வெல். ஹி இஸ் பிளேயிங் வெல். ஹே ஹே ஏய் பிரபு, டேய் ஏய் யான் ஹுவா டிபிஎஸ் டாமினேஷன் தான் சொல்லணும்.
அப் செல்லு அப் थोड़ा थोड़ा ஆகி உங்களுக்கு எத்தனை பேருக்கு டிபிஎஸ் புடிக்கும் ஆஹா டிபிஎஸ் சொல்லிட்டு இருக்கப்ப அங்க ஒருத்தன் எஸ்டால் கேல போட்டு நிக்கறான் டிபிஎஸ் ஆது டிபிஎஸ் ஆது எஸ்டால் கேடான்ற ஐயோ செத்தியா போயிட்டாரு 18 கிலோ எடுத்தாரா ஏகியா லே லே நாக் நம்பர் நாக் வச்சிருந்தார் கிலோ வெச்சான் தெரியல நான் டெக்ஸ்ட் ஸ்மோக் கர்தே வாஷி கர்தே ஸ்மோக் கர்தே இதர் எக்ஸ்போல ஸ்மோக் கர்தே ஸ்மோக் கர் ரோ கர் ரோ ஸ்மோக் கர்தே வாஷி கர்தே ஸ்மோக் கர்தே இதர் கர் தியா गलत ஸ்மோக் வாட்ச் அவுட் கிதர் சே கர்னா சைஸ் ஸ்மோக் கரிய பொட்டன்றா எங்கடா ஸ்மோக் பொட்ட சைல பொட்ட அப்படிம்பா நான் கர்றோம் ஏய் ப்ரோ தண்ணில வந்த மாதிரி என்ன உயிரோட நடக்காமல ப்ரோ ஆமல் பட விசாரிப்ப தண்ணில விட்டான் பாரு ஏய் ஐக்கு மாமா அடே கம்பா அங்க இருந்து பறந்து போய் அங்க விட்டு நின்னுட்டாங்க பாத்தியா கரெக்ட்லா நான் அவனே சூப்பர் நைஸ் 18 கிலோ வந்துருச்சு சூப்பரான ஒரு கேம் ப்ளே 18 கிலோ சோ இந்த கேம் ப்ளே பார்த்தா இன்னி ஹேக் பண்ண மாதிரி எனக்கு தெரியல உங்களுக்கு ஏதாவது ஹேக் பண்ண மாதிரி இருக்குதா நீங்க சொல்லுங்க சோ நிறைய பேர் வந்து பாத்தீனா ஹேட் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க பட் இது வந்து ஒரு நார்மல் ஒரு குட் கேம் பிளேன்னு தான் சொல்லலாம் இன்டென்சிவாக ஒரு டிபிஎஸ் வச்சு ஒரு டாமினேஷன் பண்ணியிருக்காரு கேம் பிளே அப்படின்றத வந்து சொல்லணும் டீம் ஒர்க்குமே வந்து சொல்லலாம் ஏன்னா டீம் ஒர்க்காக வந்து செயல்படலாம் இட்ஸ் நாட் பாசிபிள் ஷிகாரி வந்து பார்த்தீங்கன்னா 3 கில் எடுத்திருக்காரு கிராவிட்டி ஜார்டு வந்து 8 கில்லு 1500 டேமேஜ் ஹண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 8 கில்லு 1100 வைப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 18 கில்லு 1800 18 கில் பட் எனவே நைஸ் ஸோ நேடு நிறைய டிபிஎஸ் அடி நினைக்கிறேன் சூப்பர் ஒரு நல்ல கேம் பிளே நல்லா வந்து அங்கங்கே நாக்கான ஒரு ஓசிக்கல் எடுத்து பரவாயில்ல சூப்பர் வந்து ஒரு 18 கேம் பிளே வந்து கொடுத்துருக்காரு சி 18 கேம் பிளேன்ற 18 கில்லை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் கில் எவர் அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்கார்டையும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பெற்றிருக்காரு சூப்பர் நைஸ் அப்ரிஷியேட் பண்ணோம் ஸோ இந்த இடத்துல வந்து ஜானத்தன் ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டாரா ஜானத்தனா இவரா அப்படின்னு பார்க்க தேவையில்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஜானத்தன் இஸ் டிஃப்ரெண்ட் ஹீ இஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட் பட் ஜானத்தன் ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவரு ஹேட்டை ஸ்ப்ரெட் பண்ணிருக்காரு ஸோ உங்களுக்கு ஜானத்தன் பிடிக்குதுன்றதுனால இன்னொருத்தர் ஹேட் பண்ணாதீங்க ஏன்னா இவருமே வந்து ஸ்கில்ஸ் இருக்கிறனால 18 கிலோ அடிச்சிருக்காரு அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மற்ற டீம்மேட்ஸ் மற்ற பிளேயர்ஸும் ஏன் எடுக்கல அப்படின்றதான் ஒன்றார் கேள்விக்குறி ஸோ அதனால் நெகட்டிவ் இதெல்லாம் வந்து ஸ்பாட் பண்ணி அவர் வந்து இது பண்ணுறதுக்கு பதில் அவரோட பாசிட்டிவ் எடுத்ததை வந்து அப்ரிஷியேட் பண்ணி அவர் வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறார் அவருக்கும் எனக்கு சம்மந்தம் எதுவும் கிடையாது பட் தோ அஸ் அ ஒரு கம்யூனிட்டியில் அஸ் அ ஒரு காய் ஒரு கேமராக ஒரு பார்க்குறப்போ ஹீ டோன்ட் டிசர்வ் திஸ் மச் ஹேட் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் கமெண்ட்ஸை பார்க்கலாம் பல பேர் கழுவி கழுவி ஊற்றுறோம் இது ரவுண்டு 2 அது செமிஃபைனலு அதாவது இந்த பப்ஜி மொபைல் இந்தியா சீரிஸ் செமிஃபைனலில் ஜானத்தனை நீ டிபிஎஸ் வச்சு இவ்வளோ கீழே எடுத்துட்டு அப்படின்லாம் ஸோ இட்ஸ் நாட் அபவுட் தட் கேமை கேமாக பாருங்கள் ஸோ இவரும் வந்து 18 கீழே எடுத்திருக்காரு அதே கேம் அப்படின்றப்ப வி ஹாவ் டு அப்ரிஷியேட் இட் பட் நைஸ் கேம் பிளே தான் ஸோ இது பார்க்குறப்ப எனக்கு இங்கேயும் வந்து 2-2 சஸ்ஸு அந்த மாதிரிலாம் தெரில ஹேக்கு மாதிரி பட் வடக்கில் சில பேர் இதை வந்து எக்ஸ்போசிங் ஹேக்கர்ன்ட்லாம் வந்து போட்டுனிருக்கானுங்க நீ பாவண்டாவா ஸோ அட்மினோ சொன்னீங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்குது அதுக்கு ப்ரூஃப் இருக்குது பட் அட்மினா கூட நாட் இப்போ வந்து ஹேக்கரில் ஸ்டார்டிங் பீரியட் இஸ்போர்ட்ஸ்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படின்றது தான் வந்து கசப்பான உண்மை ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க ரெக்னாய்க் வைப்பரோட கில்ஸு 18 கில்ஸ் டிபிஎஸ் மழைன்னு தான் வந்து சொல்லணும் ஹையஸ்ட் கில் எவர் அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்கார்டை வந்து பில்ட் பண்ணியிருக்காரு இது வரைக்கும் இப்போ வரைக்கும் ஸோ இதுக்கு மேலே இந்த ரெக்கார்டை வந்து யார் பிரேக் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் வந்து அவங்க பேரை வந்து கமெண்டில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஸோ சூன் நம்ம தமிழ் பிளேயர்ஸ் இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுவாங்க அப்படின்ட்டு வந்து நம்புகிறேன் காத்திருந்து பார்ப்போம் ஸோ அவ்வளோதான் காய் ஸோ மீன் உங்களை நாளைக்கு நேரடியில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு கஷ்டம் தான் நன்றி உங்களுக்கு செக் கேர்